நான் முதல்ல இந்த ஜாதி படம் எடுக்கிற டைரக்டர்களுக்கு எதிரான எப்போவுமே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டே இருப்பேன். ஜாதியை சொல்லவே கூடாது, ஜாதியை பேசக்கூடாது. இங்கே யார் யார் என்னென்னு, எந்த சீட்டில் யார் உக்காந்துருக்கோன்னு யாருக்குமே தெரியாது. பா ரஞ்சித்னு ஒரு டைரக்டர், வெற்றிமாறன் ஒரு டைரக்டர், சில டைரக்டர் இன்னும் சில டைரக்டருங்க வளர்ச்சி கண்டதுக்கு அப்புறம் தான் சினிமா தளர்ச்சி ஆகிப்போச்சு. சினிமா தளர்ச்சி ஆகிச்சு போச்சு. என் பக்கத்தில் யாருக்கானு எப்படிங்க எனக்கு தெரியும், எல்லாம் சேர்ந்து விசில் அடிக்கிறோம். ஜாதியை சொல்லவே கூடாது சினிமாவில். அதனால் இந்த ஃபங்க்ஷனுக்கு ஃபஸ்ட்டு நான் ரஞ்சித் சார் ஃபோன் பண்ணாங்க, வரலாமா வேண்டாமா, ஏன்னா நான் என்னோட கொள்கை எது, சினிமாவில் ஜாதியை சொல்பவன் சமுதாயத்தில் ஒதுக்கப்பட வேண்டியவன் என்னுடைய கொள்கை அது. ஆனால் ரஞ்சித் சார் வந்து ஹாப்பி ஸ்ட்ரீட் அப்படின்னு ஒன்று கோயம்புத்தூரில் நடந்ததுக்கு தன்னுடைய தங்கை பிரதர் என்னுடைய சகோதரன் அங்கே சீர்கட்டுக்கிட்டுக்கான முதல் முறையாக குரல் கொடுத்தவர் ரஞ்சித் அவர்கள், முதல் முறையாக குரல் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தான் அதை பற்றின ஒரு அவேர்னஸ் வந்தது. அப்போ என்னன்னா, ரஞ்சித்துக்கு என் எதிர்காலத்தில் என் சகோதரன் கெட்டு போயிடக்கூடாது, என்னுடைய கலாச்சாரத்தை தூக்கி பிடிக்க நான் குரல் கொடுப்பேன் என்று கொடுத்த ஒரு ரஞ்சித் நிச்சயமா நல்ல படம் எடுத்திருப்பார், நிச்சயமா நல்ல படம் எடுத்திருப்பார். அது ஜாதியை பின்னணியில் வைத்திருந்தாலும் அது நல்ல படமாக, சமுதாயத்துக்கு கருத்து சொல்லக்கூடிய படமாகத்தான் இருக்கும், இருக்க வேண்டும். ஒரு டைலாக் எனக்கு வந்து ரொம்ப கோபமாகவே இருந்தது. விவசாயி அவன் நிலத்தில் மட்டும் விதைக்கிறவன் இல்லை, நிலத்தில் மட்டும் எதையும் செய்கிறவன் இல்லை, பொண்ணுங்களோட வயிற்றில் செய்ய அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குல்ல, மை காட், அவராக எழுதல. அது சமுதாயத்தில் இன்று ஒரு ஜாதியை அந்த தலைவர்கள் அப்படி உருவாக்கி வச்சிருக்காங்க, ஒரு தலைவர்கள் உருவாக்கி வச்சிருக்காங்க ஓட்டுக்காக, ஓட்டுக்காக. நம்மளாம் ஒண்ணுங்க, சூத்திரியன் யாரு நீங்க சொல்ற மாதிரியா? சூத்திரியன்ற ஒருத்தவங்க எப்ப திரும்ப உருவானா? நம்ம உருவாக்கல, இந்துக்கள் உருவாக்கல. இங்க படையெடுத்து வந்தான் பாருங்க, அவன் உருவாக்கணும். இஸ்லாமியர்களும் அடுத்து வந்த வெள்ளைக்காரர்களும் உருவாக்கிய சூட்சமம் அது. சூத்திரன் என்பவன் சூத்திரத்தை அறிந்தவன், இறைவனுடைய சூத்திரத்தை அறிந்தவன் சூத்திரன், பிரம்மத்தை அறிந்தவன் பிரம்மன், பிராமணன். அப்படிதான் நம்ம வச்சிருந்தோம், வேறுபாடே கிடையாது நமக்கு. கால்நடை பயிற்சி பண்ணுவான், விவசாயம் பண்ணுவான், அவ்வளவுதான் சூத்திரன். அவனை கீழ்நிலைக்கு மாத்துறது யாரு? இங்க வந்து படையெடுத்ததுக்கு அப்புறம் தான் அவனை கீழ்நிலைக்கு கொண்டு போனான். இப்ப அவனுக்கு கூட இவனுக்கு சேர்ந்துக்கிட்டு நம்மளை கேலப்படுத்திட்டு இருக்கானுங்க. மாற்றப்பட வேண்டும், அத்தனையும் மாத்தணும், நம்ம எல்லாரும் ஒண்ணு. இந்த எண்ணத்தை யாரு படமாக எடுக்கிறார்களோ அவர்களைத்தான் இனி நாம் கொண்டாட வேண்டும், அவங்களதான் நம்ம கொண்டாடணும். நிச்சயமா திரு ரஞ்சித் அவர்களுக்கும் இந்த படத்துல பணி புரிஞ்சவங்களுக்கும் அந்த எண்ணம் இருக்கும். நிச்சயமாக அந்த படம், நாம் அனைவரும் சகோதரர்கள், பிரிவினை கிடையாது. ஆனால் திட்டம் போட்டு நாடக காதல் செய்து நாட்டை நாசம் செய்யும் எவனையும் தண்டிக்கும் உரிமை நல்லவர்களுக்கு உண்டு. அந்த நல்லவர் லிஸ்ட்ல ரஞ்சித் வந்து இருக்காருன்றது எனக்கு நம்பிக்கை இருப்பதனால் நிச்சயமாக இந்த படம் நல்ல படமாக அமைந்து மாபெரும் வெற்றி அடையும். ஒரு விழிப்புணர்ச்சியை, ஒரு மறுமலர்ச்சியை இந்த படம் ஏற்படுத்தும் என்று நம்பிக்கை இருக்கிறது. சமுதாயத்தில் ஜாதி என்ற விலங்கு இருக்கிறது இல்ல, அந்த விலங்க பொன் விலங்கில் அறிமுகமான என் நண்பர் ரஞ்சித் அந்த ஜாதி வளையத்தை உடையப்பார் என்று நம்பி ஆசீர்வதித்து இந்த படம் மாபெரும் வெற்றியில் நான் இதே மாதிரி பேசுவேன்னு நம்பிக்கையோட உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். நன்றி, வணக்கம். கவுண்டம்பாளையம், ஏன்னா ஒரு ரஞ்சித்தை பொறுத்தவரை பணத்துக்காக அவ்வளோ சீக்கிரமாக எதுவுமே பண்ணுற கேரக்டர் இல்லை. ஏன்னா எனக்கு அந்த சினிமாவில் வந்த காலத்துலேருந்தே எனக்கு அவ்வளோ நல்ல பழக்கம். அதாங்க ஒரு கனல் கண்ண மாஸ்டர் சொன்ன மாதிரி, நாங்கள் எல்லாம் நான் சேரன் கனல் கண்ணன் ரஞ்சித்து எல்லோரும் வடபண்ணி கோயில்த்தில் யாரா நீ டீ வாங்கி தருவான்னு வெயிட் பண்ணும்போது அப்படி புல்லட்டில் ராஜா மாதிரி வருவார் யார் ரஞ்சித்து. அவர் தான் எங்களுக்கு எல்லாம் அந்த டைமில் எல்லாம் கனல் கண்ணன் சொன்னார்ல, அது மாதிரி அந்த காலத்துலேருந்து தெரியும். அப்போ கனல் கண்ணன் வந்து ரம்பர் ராஜ்குமார்ட்ட ஃபைட்டராக இருந்தார். நான் ஏதோ ஒரு ரெண்டு படங்கள் சின்ன கேஷியர் மாதிரி ஒர்க் பண்ணிக்கிருந்தேன். சேரன்ற டைரக்டர் அசிஸ்டன்ட் டைரக்டராக ட்ரை பண்ணிக்கின்னு அந்த பீரியடு, அப்போலேருந்து தெரியும் ரஞ்சித்தை. ஏன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியுமே வளர்ச்சி வந்து நல்ல அருமையான வளர்ச்சி. அதுக்கப்புறம் இன்றைக்கி டைரக்டராக
வந்திருக்காருன்னா அவ்வளோ விஷயம் இல்லாமல் பண்ண மாட்டார். ட்ரெய்லரை பார்க்கும்போதே தெரியுது, ஏதோ திரௌபதி 2 ட்ரெய்லர் பார்த்த மாதிரி இருந்தது. ஐ திங்க் கதை எனக்கு தெரியல, ட்ரெய்லர் பார்த்தா அப்படி தெரியுது. நிச்சயமாக எனக்கு திரௌபதி கதையே இன்னும் ஞாபகம் இல்லை. நம்ம பிரவீன் காந்தி சொன்ன மாதிரி அவ்வளோ ஆவேசமெல்லாம் எனக்கு பேசுறதுக்கு அந்த அரசியல் எனக்கு தெரியாது. எனக்கு என்ன சுட்டு போட்டாலும் எனக்கு சினிமா தவிர எதுவுமே தெரியாது. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இந்த தினத்தில் வந்து ரஞ்சித்தை டைரக்டரை பார்க்கறதில்ல, பல அவதாரத்தில் பார்த்துல இன்றைக்கி டைரக்டரை பார்த்து இனி அடுத்து மேலும் மேலும் ரஞ்சித் நிறைய படங்கள் பண்ணணும். அந்த தயாரிப்பாளரை பார்க்கும்போதும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நிச்சயமாக அந்த படம் ஒரு உண்மை சம்பவம்னால நிச்சயமாக உங்கள் ப்ரெஸ் மூலமாக படத்தை பார்த்துட்டு ஒரு நல்ல ரிவ்யூ எழுதி அந்த படத்தை எப்படியாவது ஹிட் பண்ணுங்கள் அப்படிங்கிறது கேள்வி கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். கவுண்டம்பாளையம் இந்த படத்தில் அண்ணனுடைய அன்பான ஒரு அண்ணன் எப்பவுமே தங்கம் எங்கே இருக்கீங்க கிளம்பி வாங்க சொல்லிட்டுருந்தேன். உடனே வந்தோம். ஒரு 10 நாள் ஒரு அற்புதமான கேரக்டரு, நகைச்சுவை கேரக்டர் கொடுத்தாங்க. அதற்காக அண்ணன் ரஞ்சித் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி. இந்த படத்தில் உழைத்த அத்தனை அன்புகளுக்கும் நன்றி. கிட்டத்தட்ட நம்ம பத்திரிகையாளர்கள் செய்தியாளர்கள் எல்லாருமே ஒரு வாரமாக நம்ம தொடர்ந்து மீட் பண்ணிகிட்டே இருக்கோம். நேற்றைய தினம் ரிலீஸ் ஆன நம்ம உயிர் தமிழுக்கு படத்திற்கு ஒரு அற்புதமான ரிவ்யூ கொடுத்த அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய அன்பான நன்றி இந்த நேரத்தில் சொல்லுகிறேன். அதே போல் கவுண்டம்பாளையம் படத்தையும் உங்களுடைய அன்பால் உங்களுடைய ஒத்துழைப்பால் நல்லபடியாக விமர்சனங்களை எழுதி நம்ம கவுண்டம்பாளையம் திரைப்படத்தை ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக மாற்றித்தார்கள் என அன்போடு வேண்டி விரும்பி கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாரும் இது பாதி நண்பர்கள் எனக்கு. நீண்ட ஆண்டு காலமாக இந்த கலைத்துறையில் நான் பயணித்து இப்போ கொஞ்சம் கேப் ஆயிடுச்சு எனக்கு. இருந்தாலும் என்ன பல படங்களில் ஏதோ என்னுடைய நடிப்பையும் என்னுடைய அன்பையும் வெளிப்படுத்தி மக்களுடைய மனசுக்கு கொண்டு போய் சேர்த்து இன்றைக்கி இங்கே ஒரு ரஞ்சித்தாக நிற்கிறேன்னா அதுக்கு உங்களுடைய பங்களிப்பு மாபெரும் பங்களிப்பு, அது அது மறக்கவே முடியாது. அதே மாதிரி இந்த படம் தயாரிக்கிறதுக்கு இந்த தயாரிப்பாளர்கள் இருவருக்கும் நன்றி சொல்லிக்கணும். அவங்க அப்பப்போ மாமா மாமாம்பாங்க, ஏதோ நீங்கள் வேறு எதுவும் நினச்சிக்க வேண்டாம், அது அந்த ஊர் வட்டார வழக்கு. மாமா அப்படிங்கிறது நம்ம மாமா மாப்பிள்ளை அப்படிங்கிறது ஒரு பாசம். இந்த படம் எடுத்தவங்களுக்கு என்ன வருங்கிறதெல்லாம் கூட தெரியாது. பாவம், ரொம்ப வெள்ளந்தித்தனமான நாட்கள் வரும்பொழுதே எந்த நடிகனை போட்டால் படம் எடுக்கலாம், இந்த இயக்குனர் வச்சா என்ன வியாபாரம் வரும், யார் இசையமைப்பாளர், இந்த கஷ்டப்பட்டு காசை சேர்த்திருக்கிறோமே இது சூதாட்டம் மாதிரியான தொழிலாச்சு, தியேட்டர் கிடைக்காது, சின்ன படங்கள்லாம் ரிலீஸே ஆகாது, போராட வேண்டியது வருமே, 500 படங்கள் வருஷம் வருஷம் குப்பைக்குள்ளே சுடுகாடு மாதிரி கீழே விழுந்து செத்துக்கிட்டே இருக்குது, இதில் நம்ம முதலீடு பண்ண போகிறோமே என்ன ஆகும் அப்படின்னு. 100 கோடி வச்சு படம் எடுக்கிறது பெரிய விஷயம் இல்லைங்க, கார்பரேட் மாதிரி தான் உழைச்சி ரத்தத்தில் வேர்வையாக செஞ்சு சேர்த்து வச்சுருக்கிற அந்த காசை கொண்டு வந்து எடுத்து பண்ணுறது பெரிய விஷயம். அந்த நம்பிக்கைக்கு நான் ரொம்ப நன்றி. இந்த படம் ஓடுது ஓடலை அதெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு விஷயம். ஆனால் இருந்தாலும் என் மீது ஏதோ என்னோடய ஃபேமிலி மாதிரியே ஆயிட்டாங்க, என்னுடைய குடும்பம் மாதிரியே ஒரு உணர்வு ஒரு தயாரிப்பாளருக்குள்ள. நானும் ஒரு சிறந்த இயக்குனராக மிகப்பெரிய பொருட்செலவில் எப்படியெல்லாம் பார்த்து பார்த்து தன் மகனைப் போல தன் சகோதரனைப் போல இந்த படத்தை எடுக்கணுமோ முழுமையாக அதை பார்த்து பார்த்து எடுத்து கொடுத்துருக்குறேன். இதில் அண்ணன் ஆர் விஜயகுமார்ன்னு சொன்னார், என்னடா எல்லாம் புதுமுகமாகவே நம்ம ஊர் பக்கம் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு. முதல் ஒரு காரியம் இருக்குது, எந்த நடிகர்களும் எனக்கு நண்பர்கள் கிடையாது, எந்த நடிகர்களுக்கு பணம் கொடுத்து எடுக்கிற அளவுக்கு எங்கிட்ட பெரிய தயாரிப்பாளரும் கிடையாது. ஒரு கதைக்குத்தான் நடிகர்கள் அப்படிங்கிற மாதிரி தான் என்னைய நான் மிகவும் மதிக்கின்ற ஆர்கே செல்வமணி அவர்கள் பொன் விலங்கில் ஒரு புதுமுகமாக அறிமுகப்படுத்தினார். அன்னைக்கு அவருக்கு இருந்த புலன் விசாரணை கேப்டன் பர்பாரன் செம்பருத்தி டைமில் அவருக்கு இருந்த ஒரு மார்க்கெட் வணிக ரீதியில் பல பெரிய ஹீரோக்கள் வந்து கேட்டும் கூட இல்லை இல்லை இந்த கதைக்கு இந்த பையன்தான் சரியாக இருப்பான் அப்படின்னு சொல்லி என்னை அறிமுகப்படுத்தினார். அந்த நன்றி அந்த வாழ்க்கையில் இப்போ நிற்க கூட நான் அவரை போய் சந்திக்கவே இல்லை. அவரோட ஒரே ஒரு கவலை எப்பவுமே சொல்லுவார், நீ என்னைக்காவது ஜெயிச்சா மட்டும் வந்து பாடுறா இல்லாட்டி வரவே வராதரா அப்படின்பார்.
எனக்கு ஏதோ எங்கள் அம்மாகிட்ட பேசுகிற மாதிரி ஒரு உணர்வு. அவர் மேலே மட்டும் ஒரு மரியாதை இருக்கும். இந்த காலத்தில் ஒரு புதுமுகங்களை அறிமுகப்படுத்துறது கஷ்டம். ஏன் வீட்டை விற்று படம் எடுப்பான் சொல்லுங்கள். இது எவ்வளோ பெரிய சிரமமான காரியம். அப்படிப்பட்ட இடங்களில் நான் ஒரு கதைக்கு ஆர்டிஸ்ட் தேடிக்கிட்டே இருக்கிறேன். ஒரு மண் சார்ந்த கதை இந்த கவுண்டம்பாளையம், அப்புறம் நான் பிறந்த ஊர் அது, அந்த ஊர், அந்த கவுண்டம்பாளையத்தில் வழக்கமாக எத்தனையோ சினிமாக்களில் நடிச்சிருக்கிறேன். கற்பனை நிறைந்த கதை, நிறையா மாதிரியான பயணம் என்னுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு. நான் தான் கடகராசி. இல்லை, இதில் யார் கடகம்? மாமா லவி தங்கமே நட்சத்திரம் செமையா இருக்குமே. ஞாபகம் இருக்குல்ல மணிக்கு? எத்தனை வருஷம் ஆச்சு தங்கம்? சித்திரா சார். ஐயோ என்ன பண்ணு. ஸோ அப்புறம் ஒரு நடிகர்கள் எடுக்கும்போது இதை நான் நடிக்கிறதா, யார் ஒன்றுமே கேட்கல இவங்க ரெண்டு பேரும். அப்புறம் நான் என்ன பண்ணேன், ஒரு ஆர்டிஸ்ட் வேணும் நமக்கு இந்த சினிமாவில். இது எப்படி நடிகரில் போய் தேதி கேட்குறதுன்னு தெரியாது. ஏன்னா என்னை வச்சு இயக்குன டைரக்டர் இங்கே எல்லோரும் மேடையில் இருக்கிறாங்க. நான் ரொம்ப எளிமையான ஆள்னு நான் சொல்கிறத விட அவங்களாம் சொல்லும்போது எனக்கு கண்ணில் தண்ணி வருது எனக்கு. பட் நான் இங்கே ஒரு ஒரு துறையிலையும் ஒரு ஒரு புதுமை ஆர்டிஸ்டையும் இந்த படத்தில் மொத்தமாக 36 பேர் அறிமுகப்படுத்தியிருக்கோம். அதில் முக்கியமானவங்க மட்டும்தான் அழைச்சிருக்கிற மேடையில், மீதி பாதி பேர் வீட்டில் இருந்து கூட இந்த காணொலியை அவங்க கேட்கலாம். அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி தங்கங்களே. பாவம், இரவும் பகலும் எங்களோட துணையாக இருந்து ஒரு உதவியாக இருந்து கஷ்டப்பட்டவங்க எல்லாருமே, இவங்களும் சரி இதில் இருக்கக்கூடிய ஒருத்தவங்களும் கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலமாக இவங்களுக்கெல்லாம் பெரிய பயிற்சி பற்றை எடுக்கிறன்ற பேரில் எல்லாத்தையும் தனியாக உட்கார வச்சுட்டு 6 மாதமாக உட்கார வச்சு எந்த வேலையுமே செய்யலை. கதையை சொன்னோம், அந்த கதைக்கு அவங்களுக்குள்ள என்ன பெரிய கலை, என்ன விஷயம் இருக்குதோ அதை அழகாக வெளியே கொடுத்தாங்க. உங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி சாமி, சூப்பர் சாமி. ஏன்னா நான் இப்போ பாராட்டுறதை விட இவங்களை பற்றியெல்லாம் பெருமையாக பேசுறத விட படம் பார்க்கும் பொழுது நீங்கள் எல்லோரும் அவங்களுக்கு ஒரு அடுத்த வேலை கிடைக்கும் அப்படின்னு ஒரு நான் பெருசாக நான் நம்புகிறேன். நான் சூப்பராக பண்ணியிருக்காங்க எல்லாருமே. எனக்கு அவ்வளோதான், என்னுடைய மிகப்பெரிய பட்ஜெட்டே இந்த படத்தில் என்னோடு இவங்க கொடுத்த அந்த வேலைப்பாடுகள் தான். அதில் என்னுடைய கேமராமேனுக்கு நன்றி சொல்லணும், என்னுடைய ஒரு கண் நவீன், என்னுடைய அன்பு தம்பி, சூப்பர் அற்புதமான எடிட்டருங்க, அருமையான எடிட்டர். நான் சொல்லுவேன் ரொம்ப ரசனைக்குரிய ஒரு உட்காந்துங்க, ரசனைக்குரிய ஒரு இது. அதில் ஆர்ட் டைரக்டர் பிரபாத் சார் இருக்கிறாரு. ஆமாம், இவர் ஒரு வீட்டு வேலை செய்கிற மாதிரி என் கூட எல்லா வேலையும் செஞ்சிருவோம். லுங்கி கட்டிட்டு காலில் வந்து அவ்வளோ கடினம் உழக்கு. சூப்பர் சார். ஏன்னா ஒரு இயக்குனருக்கு இப்படி கிடைக்கிறதுங்கிறது விஷயம் இல்லைங்க, ஒரு சின்ன தயாரிப்பாளருக்கு இப்படிப்பட்ட கலைஞர்கள் கிடைக்கிறது தான் பெரிய பாக்கியம்ங்க. இன்றைக்கி எல்லா அன்பும் விற்கப்படுது. ஒருத்தன் சிரிக்கிறான்னா காசு அண்ணே அப்படின்னா சாயங்காலம் காசு இருக்கு அவனுக்கு, யாரும் சும்மா வரல. ஆனால் என்னமோ என்னுடைய பாக்கியம் என்ன பாவம், வீட்டிலேருந்து ஆளாளுக்கு ஒரு வேளை சோறுலாம் போட்டு நம்மளுக்கு டெய்லி அந்தளவுக்கு ஒரு குடும்பமாக எங்கூட பயணித்தாங்க சாமி, அதெல்லாம் மறக்கவே முடியாதுங்க. எப்படி எனக்கு இந்த கதை என் மனசில் உதிச்சு நடந்த சம்பவங்களுடைய கோர்வை, நிறையா நாட்களாக எனக்கு ஒரு சமுதாயத்தின் மேல் உள்ள தாக்கங்கள் நிறையா இருந்துச்சு எனக்குள்ள. எல்லாத்துக்கும் இருக்கும், ஏன்னு கேள்வி வைக்கிற குணமும் கூடவே கொஞ்சம் ஓட்டிகிட்டே இருக்கும் நமக்கு. நிறைய சம்பவங்கள் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் பொழுது நிறைய நாள் நான் படமே பண்ணல, ஆனால் இந்த கதையை நான் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். இது பண்ணால் இந்த படம் பண்ணணும், இல்லாட்டி படம் பண்ணக்கூடாது. அப்போ இந்த படம் பண்ணும் பொழுது என்னை போன்ற உணர்வு சினிமாக்காரங்க யாருமே இல்லாததுனால முற்றிலும் புதுமுகங்கள். அப்படியே வித்து பேப்பர் நான் என்ன எழுதுறனோ அப்படியே பிரதிபலித்தாங்க அவங்க எல்லாருமே. அது அற்புதமாக நடித்தாங்க. ஸோ இந்த படம் பார்க்கும் பொழுது என் ஆல்ஃபியா ஹீரோயின் ரொம்ப பிரமாதமாக இருப்பாங்க, ரொம்ப அழகாக இருக்கிறீங்கன்னு ஏதாவது சொல்லும்போது சந்தோஷமாக இருக்கு கண்ணு. நான் ஒரு ஒரு நிமிடம் உங்களுக்கு சொல்லிகிட்டே இருப்பேன், இன்றைக்கி எல்லோரும் சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம இம்மன்னாச்சு தங்கம், ஒரு இன்ட்ரல் வரைக்கும் பிச்சு எடுத்திருப்பான் மனுஷன், எக்ஸ்ட்ராடனரியாக இருக்கும், ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு. அது அவருடைய வேஷத்தை ஒத்த கண்ணை காட்டுற ரத்த கண்ணை காட்டுற ரத்த கண்ணீரை வர வச்சுட்டியாடா,
இன்டர்வல பாருங்க, என் தலைவன் தமிழ்நாடே கிளாப்ஸ் அடிக்கும் அப்படி ஒரு வேலையை பண்ணியிருக்கார். சூப்பர் தங்கம், தேங்க்யூ, தேங்க்யூ சாமி. அதே மாதிரி துரை மகேஷ், நான் 15 வருஷத்துக்கு முன்னாடி அவரை பார்த்து சொல்லுவேன், ஃபேஸ்புக் மீட்டில் சொன்னேன். என்ன ராஜன், ஃபேஸ்புக் மீட்டில் மதுரையில் சொல்லும்போது சொன்னேன், கண்ணா நீ ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கடா, உன்னுடைய பேச்செல்லாம் என்னைக்காவது நான் ஒரு படம் எடுத்தேன்னா நீ வந்து நடிக்கிறியான்னு கேட்டேன். 15 வருஷம் கழிச்சு அவரை கூப்பிட்டேன் நான், உண்மை தானே? அந்த மாதிரி ஸோ அதை போன்ற அனீஷ், நான் படம் எடுத்துகிட்டு இருக்கும்போது ஹீரோ யாரும் கிடைக்கல இந்த வேஷத்துக்கு, ஆனால் நீங்கள் ஷாகலை பார்க்க வந்தீங்கன்னு நினைக்கிறேன். தினமும் இவர் அங்கே பார்க்க வந்திருந்தார். அப்போ நான், இந்த தம்பி நல்லா இருப்பார்ல அப்படின்னாங்க. அப்போ ஒருத்தர், அப்புறமா சொல்கிறேன் உங்களுக்கு, எங்கே இருப்பானுங்களோ ஒரு 4 பேர். இன்னொருத்தன் கொடுக்குறான்னு அதை வாங்கிட்டு இந்த பையனை போடுறீங்க, என்ன தலைவரை யாரோ ஒருத்தனை அறிமுகப்படுத்துறீங்களே அப்படின்னு. இல்லைப்பா, நம்ம கதைக்கு இந்த தம்பி சூப்பராக இருப்பார் அப்படின்னா, ரொம்ப சூப்பராக பண்ணிட்டார். கிளைமேக்ஸில் சினிமா தெரியாததுனால நம்ம நிறைய ஃபைட் பண்ணியிருக்கோம், டைமிங் தெரியும், ஒரு பஞ்ச் பண்ணால் அந்த குனிஞ்சுக்குவோம். கிளைமேக்ஸில் ஒரு காட்சி இருக்குது, அந்த வெட்ரா வெட்ரா வெட்ரான்னு வரும், நான் அருவாளோடு நின்று இருப்பேன். இவர் பெரிய டைலாக், லென்த் டைலாக் ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்கீங்க. அதை எடிட் பண்ணும்போது வெட்ரா 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 வெட்டான்னு இவரே என் கத்தியை வாங்கி சொல்லிக்கிட்டே இருப்பார், வெட்ரா 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 வெட்ரா, லைவ் போடுறா லைவ் போடுறா, வெட்ரா வெட்ரா வெட்டான்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். நான் வச்சுருக்கிறது டம்மி கத்தி தான், அருவாள். அந்த அருவாளை ஓங்கி நான் வெட்டிடுவேன், வெட்டனும் இந்த தம்பி நகரவே இல்லை. பட்டால் அடித்தா சத்தம் பட்டாசு வெடித்த மாதிரி ரத்தம் கொட கொடன்னு போகுது, ஹாஸ்பிட்டல் அட்மிட்டு. அப்புறம் 2 ப்ரொடியூசர் வேற தலையில் துண்டு போட்டு, ஏனுங்க மாப்பிள இதோட ஷூட்டிங் நின்று போயிருங்களா? ஏங்க உங்களுக்கு அவன் தொண்டை குழியில் படுத்துருக்குறான். ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணுறான், அங்கே ஒரு நர்ஸ் சொல்லுது, சார் அவருக்கு பேச்சு மட்டும்தான் வராது, மற்றபடி உயிருக்கு எந்த பிரச்சனையும் இருந்துச்சு. ஐயோ குரல் வேலையே அவுட்டு. இவங்க வீட்டிலேருந்து பொண்டாட்டி அவங்க தாய் மாமன் பூரா சகோதரர்கள் கிளம்பி வர்றாங்க, கோட்டமேடு இவர் அந்த ஏரியா பூரா ரவுடிங்க இவங்க ஃபேமிலி. என்னடா இது, தொண்டை வேற வெட்டிட்டேன், இப்போ எனக்கு கை கால் ஓடலை கிளைமேக்ஸில். என் லைஃப்லேயே முதல் முறை மன்சூர் கலியாணம், நிறைய பேர்த்திட்ட சண்டை போடுறதே சினிமாவில் ரொம்ப கஷ்டம், ரியலாக நிறைய அடி வாங்கியிருக்கிறேன் நான். ஆனால் நான் யாரையுமே அடிக்கக்கூடாது, அடிக்கடி விஜயகாந்த் சார் சொல்வார், நம்ம அடிக்கும்போது அவனை பூ மாதிரி டச் பண்ணுண்டா, மேலேயே அடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவார். நான் எப்பவும் அதை கவனிச்சுக்கிட்டே இருப்பேன். தம்பி நகராமல் ஆகிட்டாரு பட்டாருன்னு 16-18 தைலகன்னு 9 அவர் உங்கள் ஹஸ்பண்டு கொஞ்சம் அதிகமாக சொன்னார் இருந்தால் இருக்கிட்டு, இல்லை பரவாயில்ல சொல்கிறேன். அப்படியே ஹாஸ்பிட்டல் அட்மிட்டுங்க, 100 பெரிய வசதி கிடையாது, அப்புறம் குரல் வராதுன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ கிளைமேக்ஸ் 7 எடுக்கணும், என்னடா பண்ணுறது, ஷூட்டிங் பேக்கப்பா என்ன பண்ணலான்னு ஒரே குழப்பம். ஆனால் இந்த தம்பியை நான் ஒரு விஷயம் பாராட்டி ஆகணும், அவங்க வீட்டில் டாக்டர் சொன்னார் இதோட நடிக்க நீங்கள் போகக்கூடாது, சின்ன அதிர்வு வந்தால் கூட இந்த ஸ்டிச்சிங் கட் ஆயிரும், இப்படி இங்கே சின்ன ஷேக் வரக்கூடாது, அதை நம்ம உணர்ந்தால் தான் தெரியும், தயவுசெய்து ஷூட்டிங் போகாதீங்கன்னு சொல்லிட்டார். ஆனால் நைட்டு 11 ஃபோன் பண்ணார், ஃபோன் பண்ணி அவர் ஹஸ்பண்ட் வச்சு பேசினார், இல்லை சார் நான் ஷூட்டிங் நிற்க வேணாம், நான் வந்துடுவேன் சார் காலையில் அப்படின்ட்டு திரும்ப வந்து 5 ஃபைட் எடுத்து நடிச்சு முடிச்சேன். ஆ, இது ஒரு இந்த படத்தில் எனக்கு ஒரு குற்ற உணர்ச்சி, நான் யாராவது ஒரு விஷயம் பண்ணிட்டேன்னா அது என் வாழ்க்கையிலேயே அது மனசுக்குள்ளே ஓடிட்டே இருக்கும், ஒருவேளை உயிருக்கு ஏதாவது ஆயிருந்ததுன்னா என்னடா பண்ணியிருப்பேன் அப்படின்னு எனக்கு ஒரு கவலை கண்ணா உட்காருங்க, அவ்வளோதான். ஸோ இதை போன்ற பொக்கிஷங்கள்லாம் வச்சு ஒரு படம் கிடைக்கிறது எனக்கு எவ்வளோ பெரிய பாக்கியம். இதுக்கெல்லாம் இந்த கதையை நான் யோசிக்கும் பொழுது என்னோடு பயணித்த திரு செந்தமிழன் சார் அவங்க, எப்போவுமே நான் கதையை வந்து பாரதி சார்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவேன், அவர் ஒரே வார்த்தை சொல்லிட்டார், நான் அடுத்த படம் இப்போ யோசிச்சிட்ருக்கேன், இதுக்குள்ளே இந்த ஜிபி ரேம் நான் ஏற்றிக்க மாட்டேன் சொல்லிடுறதேன்ட்டார் அவர். சரி இப்போ இவர்கிட்ட சொல்லும்போது நல்லா இருக்குங்களே கதை அப்படின்னாங்க. என்னுடைய உதவி இயக்குனர் ராமமூர்த்தி, சாரா, வெங்கட், சும்மா நாங்கள்லாம் உட்காந்து அப்படியே பேசிக்கிட்டே இருப்போம். 10 என்னடா 10 பேசிகிட்டே இருக்கீங்க ஒரே கதையனா, 10 நடந்துகிட்டே இருக்குது, காலங்காலமாக இந்த கதை நடந்துக்கிட்டே இருக்குது, இனியும் நடக்கும், இது நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அப்போ அந்த நமக்குள் இருக்கிற தாக்கமும் நமக்குள் இருக்கிற அந்த வேகத்துக்கும் ஒரு நாளும் இந்த கதை உருவாகி பிரம்மாதமாக இருக்கும். எனக்கு என்ன ஒரு ஆசைதான், வழக்கம் போல் எனக்கு இத்தனை பேர் மேடையில் பேசும்போதும் ஒரு சாதிப்பிரமாக வரக்கூடாது, கண்டிப்பாக சத்தியமாக வராதுண்ணா அந்த படம் இல்லை. ஏன்னா எனக்கு அப்படி ஒரு விஷயம் இருந்தால் இவங்களை கூப்பிடும்போதே நான் ரொம்ப குற்றுணர்ச்சி, என்னடா தர்ம சங்கடமாக. இப்போ மேடையில் இருக்கிற யாருமே எனக்கு தெரிஞ்சவங்க புதாலே கிடையாதுங்க,
நிறைய பேர் சொல்லுவாங்கள்ல, இவங்கள வச்சு ரிலீஸ் பண்ணால் இத்தனை மில்லியன் வியூ போகும், அத்தனை மில்லியன் வியூ போன்னு. எனக்கு பெரிய நன்றி கடன், நான் விரும்புகின்ற மனிதர்கள் என் தாய் தந்தையை போல எனக்கு பிடிச்சவங்களை கூப்பிட்டு இந்த விழா நடக்கும்னு ஆசைப்பட்டேன். எனக்கு இவ்வளோதான் என்னுடைய உலகம் சினிமாவில், எனக்கு அது போதுமானது. அது ஏன்னா அவங்க சொன்ன வார்த்தைகள் அத்தனையுமே உண்மை, அதை நான் பெருசாக மலை போல நம்புகிறேன். இந்த படம் ஒரு அர்த்தமுள்ள படம், ஒரு பெற்றவங்களுக்கு ஒரு பிள்ளையை பெற்றவங்களுடைய கஷ்டம், அது நான் நேரில் நிறைய பஞ்சாயத்துக்கு போயிருக்கேன், நிறைய நிகழ்ச்சியை நான் தொடர்ந்து சமூக பணிகளில் இருந்துகிட்டே இருக்கிறேன், எங்கேயோ ஒரு இடத்துல இருந்துகிட்டே இருக்கிறேன், தினமும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், எத்தனையோ காவல் நிலையம் போயிருக்கிறேன். ஆனால் நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடாது ஒன்று, சாதாரணமாக நம்ம பொண்டாட்டி நம்ம வெளியே போகிறோம், என்னங்க சாப்பிட்டீங்களா, கவுண்டம்பாளையம் ஆடியோ ரிலீஸு, என்னங்க மணி ரெண்டாச்சு, பசிக்கிங்களா, மாத்திரை போட்டுக்குங்க சுகரு, ஏங்க மணி பத்தாச்சு, நைட்டில் எங்கெங்க விசிக்கிற வீட்டுக்கு வாங்க. இந்த அக்கறை உணர்ச்சிக்கு நம்ம குடும்ப உறுப்பினர் எப்பவுமே இருப்பாங்க. இதுவே எப்படின்னா, தான் சாமியாக நினைக்கக்கூட ஒரு பெண்ணை பெற்ற ஒரு தகப்பன் பெற்றவங்க தான் குழந்தை மேலே எவ்வளோ அக்கறை வச்சு வளர்த்திருப்பாங்க அந்த பிள்ளைகளை, உலகமே அவங்க தான், வாழ்க்கையே அவங்க தான். அப்படிப்பட்ட ஒரு பெண் பிள்ளைக்கு நடந்த நடக்கக்கூடாத கதையை தான் நான் இந்த படத்தில் கவுண்டமணியத்தில் எடுத்திருக்கேன். இது ஒரு நாடக காதலுக்கு எதிரான படம், ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுன்ற ஒரு முக்கியமான ஒரு திரைப்படமாக இந்த படம், மக்கள் எல்லாரும் தியேட்டருக்கு வந்து பார்ப்பாங்கன்னு மாபெரும் நம்பிக்கையில் எடுக்கப்பட்ட படம் இந்த கவுண்டமணியம். ஏன்னா நமக்கு பெரிய ரசிகர் பட்டாளங்களோ ஒரு கார்பரேட் நிறுவனமோ, நம்மளாம் ஒரு படம் எடுத்திருக்கோம் கவுண்டமணியம், யார் அது, அந்த ரஞ்சித்துங்கன்னு ஒரு, அவர் என்ன பண்ணார், இதுதான் நான் இன்றைக்கி புதுமுகமாக வந்து நிற்கிறேன் நான் இங்கே, ஏன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அப்போ மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது கஷ்டம், தியேட்டர் கிடைக்கிறது கஷ்டம், எல்லாமே கஷ்டம். இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு இன்றைக்கி மக்கள் உள்ளே வர்றது ரொம்ப கஷ்டம். ஆனால் நான் திரும்ப திரும்ப நம்புகிறேன், ஏன்னா தமிழ் சினிமாவில் இன்றைக்கி மூலக்கல்லாக இருக்கிற எல்லாருமே ஒரு காலத்தில் ஒதுக்கப்பட்ட கல்லாக இருந்தவங்க தான், எல்லா புதுமுகமும் தான் இன்றைக்கி உச்சம். அந்த வகையில் நாங்களும் ஒதுக்கப்பட்ட கல்லாக இருந்தாலும் இந்த படத்தின் மூலமாக மூலக்கல்லாக வருவோன்னு நம்பி மக்களை நம்பி வந்திருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம வாழ்க்கையில். இதில் நான் கூப்பிட்ட உடனேயே ஒரு ட்ரெய்லரை பார்த்துட்டு தர்ம சங்கோஜமான ஒரு நிலைமைக்கு உண்டாயிடுமோ இல்லையோ அப்படிங்கிற எந்த விதமான இது இல்லாமல், இல்லைடா ரஞ்சித் நல்ல படம் தான் எடுத்திருப்பான்னு சொல்லி வந்த என்னுடைய அன்பு தங்கம், என்னுடைய மறுமலர்ச்சி, என் வாழ்க்கையில் மறுமலர்ச்சி இயக்கிய என் பாரதி, நான் அவர் அப்படித்தாங்க. தேனப்பன் சாரு, கனல் கண்ண மாமா, தேனப்ப மாமா, சேரன், இன்னொருத்த விட்டுட்டீங்க நீங்கள், பாரதி, எல்லாரும் இந்த சிவன் காலனி, நாங்கள்லாம் ஒரு தேவராஜ் தங்கத்துக்கு தெரியும், அந்த டீமில் நடிகர் தேவராஜ் இருந்தவருங்கிறத தாழ்மையோட கருத்தோட சொல்லிக்கிறேன். ஆமாம்மா, இல்லை இல்லை, நட்பு வளையம், அது ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி. ஸோ அப்படிப்பட்ட காலகட்டத்தில் கூட அவர் படம் பண்ணும்போது எங்கே போனாலும் எனக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொடுத்தே கதை சொல்லுவார். அப்போ நான் சொல்லுவேன், ஏங்க நீங்கள் என் பேரை சொன்னாமல் வேணான்னு சொல்லிட்டான், எதுக்குங்க, இல்லை நண்பா நான் விடவே மாட்டேன்னு சொல்லி கடைசியாக ஒரு படம் மறுமலர்ச்சி பண்ணும்போது கூட அங்கேயே ரஞ்சித் தாங்க பண்ணணும் அப்படின்னு ஹென்றி சார்கிட்ட சொல்லி எனக்கு அந்த வாய்ப்பை வாங்கி கொடுத்து அன்னைக்கு இன்றைக்கி நான் அவார்டு வாங்கினதுக்கு காரணம் அதுதான். எனக்கு இன்றைக்கி எந்த பகுதியில் போனாலும் மறுமலர்ச்சி படம் என்னை ஒரு நடிகனாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துனதுக்கான எல்லா பெருமையும் உங்களுக்கு தான் சாமி, எங்கள் அம்மா மூலமாக சொல்லிக்கிறேன் உங்களுக்கு, தெரியும் நினைக்கிறேன், சரியா, அது அவ்வளோ பெரிய நன்றி இருக்குது. கனல் கண்ண மாமாவை பற்றி நான் சொல்ல தேவையில்லை, ஏன்னா என்னுடைய சகோதரன், ரெண்டு பேரும் ஒன்றாத்தான் சுற்றுவோம், எங்கே பார்த்தாலும் பைக்கில் இவருக்கு பின்னாடி என்ன நிறைய நாள் நிறைய நான் குண்டாக இருக்கிறதுனாலிங்க என்னை ஃபைட்டராகவே நினச்சிட்டாங்க. கரெக்டா, நான் ஸ்டண்ட் யூனியில் தான் இருப்பேன், நானும் ஃபைட்டர் தான், டெய்லி இவர் டியூஷன் எடுப்பார் நல்ல புதுமுக நடிகர்களுக்கு. அப்போ நான் அவரும் போயிட்டு எவ்வளோ மாமா கிடைக்கும் கிளாஸ் எடுத்தா அப்படின்னு ரெண்டு பேரும் போய் ஃபைட்டு சொல்லி கொடுப்போம் நிறைய பேர்த்துக்கு. ஸோ எனக்கு என் தங்கத்தை நான் மேடையில் ஒரு வரியில் சொல்லி அதை முடிச்சிட முடியாது, அவ்வளோ இருக்குது எனக்கும் கனலுக்குள்ள வாழ்க்கைகள். ஐ லவ் யூ மாமா, ஹாப்பி மாமா, வந்தது ரொம்ப சந்தோஷம். தேனப்பன் மாமாவை சொல்கிறது, கடுமையாக உழைப்பால் உயர்ந்த ஒரு அற்புதமான ஒரு நல்ல நண்பன். இன்றைக்கும் கமல் சாரை வச்சு நாலு பெரிய படம் பண்ணார், எவ்வளோ பெரிய படங்கள்லாம் பண்ணார், அதெல்லாம் இருந்தால் கூட நிலை தடுமாறாமல் எப்போ எளிமையாக நாங்கள் ரெண்டு பேர் பேசினா சந்திக்கும் பொழுது ஒரு சொந்த தம்பி பார்க்குற மாதிரி, அண்ணனை பார்க்குற மாதிரி ஒரு உறவாக இன்றைக்கி எங்கூட பயணிக்கிற நல்ல ஆத்மா, எனக்கு அது பெரிய விஷயம்.
இது எல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட பேரரசு சார் வந்து ஒரு நல்ல சமூக அக்கறை சிந்தனை கொண்ட ஒரு நல்ல மனிதன். அவர் நான் நிறைய அவரை ஃபாலோ பண்ணுவேன். ஒரு படத்துக்கு அவர் நடிக்கிறதுக்கு கூட நான் சாரை மீட் பண்ணோம். ஆனால் அந்த கதை ப்ரொடியூஸ் சரியாக செட் ஆகலை, அது அப்படியே தள்ளி போயிடுச்சு. எனக்கு அவர் படத்தில் வரக்கூடிய காட்சிகளும் வசனங்களும் மனித உணர்வு மனித வாழ்க்கையை பிரதிபலிக்கிற ஒரு கோபம், ஒரு ஆங்கிரி மேன், அது இப்போ இல்லை, அது எப்போவுமே அந்த சமூகத்துடைய ஒரு ஒரு தொடராகவே இருந்துகிட்ருக்கும். நான் எனக்கு அதுக்காகவே நான் சொன்னேன் சார் வருவோம் வரணும் வரணும். எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார், ரொம்ப மகிழ்ச்சி சார். அது தேங்க். அப்புறம் என் செல்லம் பிரபஞ்சம் பிரவீன்காந்த்து சொல்கிறதுக்கு ஏதாவது எப்படி சொல்கிறதுன்னா, நான் ஹிந்தியில் நான் ஆக்சுவலாக அந்த ரட்சகனுடைய நான் 10-20 வாட்டி பார்த்துருக்கேன் சாமி தியேட்டரில். என்ன மேக்கிங்! இன்றைக்கும் அவருடைய படங்கள் இளைஞர்களுக்கு மத்தியில் அந்த பாடல்கள்லாம் அவ்வளோ கொண்டாடப்படுது சாமி. எங்கேயோ நேற்று கூட ஒரு பேட்டி பார்த்தேன், ரொம்ப வலிச்சது. அது எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு முட்டுக்கடை இல்லைன்னா நம்ம மண்ணிலிருந்து ஒரு மிகப்பெரிய இயக்குனர் வெளியே வெடித்து வந்திருப்பார். அவருடைய முயற்சிகள் எல்லாமே பெரிய பொருட்செலவு, அப்பா அப்பா பிரம்மாண்டா அது ஏதோ அப்படி இப்படி அப்படி இப்படின்னு எப்படியோ இருக்கும். அதெல்லாம் சான்ஸே கிடையாது சாமி, உண்மையான சாமி. ரொம்ப சந்தோஷம். அவரும் என்னை போல சமுதாயத்துக்கு எதிர்த்து இன்னைக்கு நிறைய யூடியூப்ல தான் பார்க்குறேன். என் தங்கம் அற்புதமாக பேசிகிட்டே இருக்கிறீங்க, ரொம்ப அந்த பணி சிறக்கட்டு சாமி, சூப்பராக இருக்கும், அழகு. அப்புறம் எங்கள் அண்ணனை பற்றி சொல்ல தேவையில்லை. என்னுடைய கல்லூரி சீனியர்னெல்லாம், அதாவது ஊருக்கு போனாவே உதயகுமார் பார்த்தீங்களா அப்படிமாங்க, ஏதோ சொல்லுவாங்கல்ல வீட்டில் அம்மா நல்லா இருக்கிறாங்களா, அந்த மாதிரி கோயம்புத்தூர் போனாவே அப்புறம் அண்ணன் உதயகுமார் நல்லா இருக்கிறாங்களா, நல்லா இருக்காருங்க, இப்போ தான் பேசினாருங்க, நான் அவர் பேசி ஒரு 6 மாதம் இருக்கேன், அப்படி சொல்லிக்கிறது அப்படிங்களா. அப்புறம் அடுத்தது ஏதாவது பண்ணுறாங்களா, அடுத்தது ஆ இப்போ பண்ணிகிட்டு இருக்காரு, டிஸ்கஷன் இருக்காரு. ஓ சூப்பருங்க, சூ நல்லா இருக்கணுங்கண்ணா. நிறைய பேருங்க, நிறைய பேர் எல்லாரும் அந்த இதை சொல்லுவாங்க. எங்கள் மண்ணில் ஒரு ஏக்கர் என்னோடய ஊர்லேருந்து வந்து பெரிய படம் பண்ணும் பொழுது அவ்வளோ ப்ரௌடு எனக்குலாம். ஏன் சாமி, குடும்ப குடும்பமாக தியேட்டரில் போய் குடியிருந்திருக்கிறோம் அந்த இவருடைய படங்களுக்கெல்லாம். அற்புதமான கவிஞருங்க, அற்புதமான எழுத்தாளர், என்ன மனித உணர்வாளன் படைப்பில். சே சான்ஸே இல்லைண்ணா. அது எனக்கு இன்னும் பொன்னுமணி 2 பாக ஒரு நாள் கதை சொன்னார், அந்த படம் இன்னும் வெளியே வரல, கட்டாயமாக அந்த படம் நீங்கள் எடுக்கணும்ண்ணா. அது அற்புதமான கதை, நான் அப்படியே அழுதுட்டேன் அந்த கதையை கேட்கும்போது. எனக்கு நெஞ்செல்லாம் அப்படியே ஹார்ட் அவ்வளோ டைட் ஆகிடுச்சு, அவ்வளோ பிரமாதமாக சொன்னார். சே அந்த கலைஞன் அந்த படைப்பு வெளியே வரணும்ண்ணா, நான் ப்ரே பண்ணுவேன். நான் அதுக்கடியே அதுதான் ஃபோன் பண்ணி நான் சொல்லிட்டே இருப்பேன் நாங்கள்கிட்ட. ரொம்ப தேங்க்ஸ் நாங்கள் வந்து வாழ்த்துனதுக்கும் பாராட்டினதுக்கும் ரொம்ப தேங்க்ஸு. என்னுடைய டைரக்டர் வேல்முருகன் சார், அவரை பற்றி நான் ஏந்தங்க சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. என் கூடவே பயணிக்கிற அற்புதமான ஜீவன். ஒரு ஷூட்டிங் இருந்தது தங்கம், இந்த மாதிரி செய்தி கேள்விப்பட்டேன், நான் கூப்பிடவே இல்லை, எந்த ஈகோவும் பார்க்காம. இன்றைக்கி என்ன ஆடியோ சொன்னாங்க, ஆமாம் சாமி நீங்கள் வேலையில் இருப்பீங்க, வேலையெல்லாம் விடுங்க தலைவா, நீங்கள் நல்லா வரணும்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்துட்டார் சாமி. சூப்பர் சாமி, தேங்க்ஸ், தேங்க்ஸ் சார். இதில் என் செந்தமிழ் சார் வந்து சிந்தனைப்பு படத்தில் என்னை அறிமுகப்படுத்தும் பொழுது அவருக்கு அது தான், அவரை பற்றி ஒரு வார்த்தையில் சொல்லியிருந்தேங்க. குஞ்சுமோன் மிகப்பெரிய ப்ரொடியூசரு, நான் பொன் விழுங்குன்னு ஒரு படம் நடிச்சிருக்கேன், அப்போ செம குண்டாக இருப்பேன். இவர் டிஸ்கஷனில் இருக்காரு, பெரிய ஹீரோக்கள் கமிட் பண்ணி வச்சுட்டாங்க படத்தில், இவர் தான் இந்த செவத்தில் ஒன்று கிடைக்கு போ, யாருங்க நீங்களா அப்படிப்பா, யார் அது போஸ்ட் ஒட்டியிருக்குது, இந்த பையன் யார், கதைக்கு சூப்பராக நல்லா புரிஞ்சுக்கணும் சார், அவர் அவர் சொன்னதே கிடையாது, கதைக்கு சூப்பராக இருப்பானே அப்படின்னு சொல்லிட்டு குஞ்சுமோன்ட்டு போய் ஒருத்தர் அறிமுகமாக இருக்கிறானுங்க, இந்த பையன் கதைக்கு நல்லா இருப்பான் சொல்கிறேன். யார் அவன், இந்த மாதிரி புதுசு, எத்தனை பிஸ்னஸ் இருக்கு அவனுக்கு, புதுசு சார், ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க நம்மளை. என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டாருங்கிற ஒத்த காரணத்துக்காக என்னை கூப்பிட்டு பார்த்தாங்க, பேசிட்டாங்க. அப்புறம் நான் ஃபோன் பண்ணுவேன், சொல்கிறேன் சொல்கிறேன் சொல்கிறேன்ட்டே இருப்பார். ஆனால் அப்புறம் தான் தெரிஞ்சது எனக்கு இந்த ராமமூர்த்தி மூலமாக போட்டால் வச்சா எனக்கு இந்த கதைக்கு இவர் செட் ஆவார், இல்லைன்னா செட் ஆக மாட்டாருன்னு சொல்லிட்டுங்க, படம் வேணாம் அப்படின்னு சண்டை போட்டுட்டு வீட்டில் இருக்கிறாருன்னு சொன்னாங்க. எனக்கு என்னங்க இப்படி ஒரு முட்டாள்தனம் பண்ணுறீங்க, நான்லாம் சாதாரண ஆள், என்னங்க என்ன போய் இப்படி பண்ணிட்டீங்களே, இல்லை இல்லை சாமி எங்கள் கதைக்கு இந்த நீ இருந்தால் சிறப்பாக இருக்கும் சிந்தனை போக்குன்னு சொல்லி ஒரு 58 கழித்து குஞ்சுமோன் சரி கூப்பிட்டு, சரி உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல, நம்பிக்கை இருக்குது, ஆனால் சின்ன பட்ஜெட்டாக அந்த படம் பண்ணணும், பெருசாக பண்ணக்கூடாது, சரி பண்ணிடலாம் சார், ஓகே பண்ணுன்னு சொல்லி அதில் எனக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்தாரு. அதுலேயும் கதாநாயகனா பட்டியை தொட்டியெல்லாம் பட்டையை கலப்பின பாடல்கள் அற்புதமான படம். தேங்க்யூ சார். இன்றைக்கும் நட்பாக இத்தனை வருஷம் கழித்து நாங்கள்லாம் ஒன்றாவே இருக்கோம், நல்லது கெட்டதுன்னா ஒரு குடும்ப ரீதியாக பழகிக்கிறோம், இதுவே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்குது.
இதில் சிறப்பாக ஒன்று சொல்லணும், இசையமைப்பாளர் விஜய் சங்கரை பற்றி எல்லோரும் பேசினாங்க. ஒரு லிரிக்கல் வீடியோ சாங் ஒன்றும் செய்ய முடியாமல் போயிடுச்சு, அது லேட் ஆயிடுச்சுங்கிறதுனால இந்த படத்தில் இன்னொரு பாப்பா ஒரு பெண் அறிமுகப்படுத்தியிருக்கேன், சிங்கர் கண்ண சங்கீதா. ஒரே நிமிஷம், முகத்தை மட்டும் காமிச்சுக்கணும், வாங்கண்ணா. சும்மா ஒரு வாழ்த்து தான், சந்தோஷமாக இருக்கும்ல வாசாமி. அற்புதமான பாடகி, ரொம்ப நல்லா பாடியிருக்காங்க. வாங்க சாமி சொல்லுங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, சார் அறிமுகப்படுத்திடாதீங்க சார், தயவுசெய்து வேணாம் சார்னு ஒருத்தர் தடுக்கிறாரு இந்த மியூசிக் டைரக்டர். ஏன்னா இது அவரோட பொண்ணு, அதனால அவருக்கு சொல்லாமல் நானே பேர் சொல்லிட்டேன். ஓகே சாமி, சாரி சாமி. ஒரு லைன் இப்போ எனக்காக ஒன்று பண்ணுறியா, நான் முடிச்சுக்குவேன், நீ ஒரு லைன் மட்டும் பாடு. ஏன்னா வறட்சியாக இருந்த பூமியில் அழகான சின்ன வார்த்தைகள் நீங்கள் முடிச்சுக்கும் போது சந்தோஷமாக இருக்கும், சரியா கண்ணா? ஸோ நான் இவங்க பாடுவாங்க, அதுக்கப்புறம் என்னுடைய மனசுலேருந்து பேசுவதற்கு ஒன்றும் இல்லை. உங்கள் எல்லாத்துக்கிட்டையும் நிறைய பேர்கள், என்னுடைய தனசேகர் சிஜி, நிவேக், அன்பு நண்பர்கள் எல்லாத்தையும் பாதி மறந்துருப்பேன், மறக்கலையா? காட்வின் மறந்துருப்பேன், எல்லாத்துக்கும் நன்றி. நான் சொல்லனா கூட கோச்சுக்க மாட்டாங்க எல்லாருமே, அதெல்லாம் நன்றி எல்லாருமே, நம்ம நண்பர்கள் நன்றி. இங்கே வந்திருக்கிற இத்தனை யாரையுமே நான் கூப்பிடல, ஆனால் நீங்கள் வந்துட்டீங்க, எனக்கு அதை விட பெரிய நன்றி, கோடான கோடி நன்றி. தயவு செய்து, நான் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு படத்தை இயக்கியிருக்கிறேன் ஐயா, ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களை எல்லாம் பாதம் தொட்டு கேட்டுக்கிறேன், மக்கள்கிட்ட கொண்டு போய் தயவு செய்து சேருங்க. எனக்குன்னு பெரிய ஊடக சக்தியெல்லாம் இல்லை, என்னுடைய அன்பு பத்திரிகை நண்பர்கள், உங்களுடைய நல்ல அன்பு உங்கள் உள்ளம்தான் எனக்கு ஊடகம். நன்றி, வணக்கம் சார்.